ஆத்தா மகமாயி எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ற வேத்திக்கு பாரு, முடி சுருட்ட சுருட்டியா எத்தனை அழகா இருக்குது. அத்தனையும் போய் மொட்டையா போகுது. சமயம் போய் மொட்டை போடலாமா கண்ணு? என்ன தாத்தா, பூ வச்சுக்க முடியாது. ஒரு மாசத்துல வளர்ந்துரும் கண்ணு, சாமிக்கு நேர்ந்துக்கிட்டோம்ல. என் முத்துவேலு இன்னும் தோட்டத்துக்கு போகலையா? ஐயா, கிழக்கால தோட்டத்துக்கு தண்ணி பாஞ்சிட்டு இருக்குயா. சரி, ஒரு தபால் கார்டு எடுத்துட்டு வா. உன்ற தம்பி ஞானவேலுக்கு சமயபுரம் போயிட்டு வரும்போது சென்னைக்கு வாரம்னு எழுதி போடலாம். நல்லா ரோசனை தாங்க. அப்படியே ஊர் திருவிழாவுக்கு பூஜா தேஜா எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடலாம். மாமா, தபால் கார்டு எதுக்குங்க மாமா? பேசாம செல்போன் பண்ணி பேசி போட்டா என்ன? அட தந்தியை நிறுத்தி போட்டா மணி ஆர்டரும் வருது இல்ல. நாம தபால் எழுதலைன்னா அதையும் நிறுத்தி போடுவான். பழசையெல்லாம் மறக்க கூடாது தாயி. நம்ம பிள்ளைங்களுக்கு தபால்னா என்னன்னே தெரியாம போகும்ல. தாத்தா கார்டு பேனா எழுதுங்க. பாத்தியா என்ற வேற சிங்க குட்டிடா. தாத்தா, நீங்க எங்க எழுதினா அங்க நம்ம சித்தப்பா வீட்டுக்கு போகுமா தாத்தா? ஆமாடா கண்ணு, பஸ் ரயிலு ஏரோப்ளேன் பிரயாணம் செஞ்சு உங்க சித்தப்பன் ஊருக்கு போகு. தபால்காரர் கொண்டு போய் தருவாரு. கண்ணு, உன்ற பாட்டி கூப்பிடு. பாட்டி பாட்டி, உங்களை தாத்தா கூப்பிடுது, வாங்க பாட்டி. கூப்பிட்டீங்களா? மாரியம்மா, உன்ற பிள்ளைங்களுக்கு பாடுவிய ஒரு தபால் பாட்டு, அதைய உன்ற பேரனுக்கு பாடு. ஆட போங்க, வெக்கமா இருக்குதுங்க. உன்னை என்னடி சினிமால ஒரு டூயட்டா வாழ சொல்ற? அட பாடு புள்ள. வராரு அத்தை போட்ட லெட்டரை அன்புடனே தராரு. மாமா அனுப்பு பணத்தை எண்ணி எண்ணி தராரு. பானையில மோரு பாட்டி தருவாங்க, வாங்கி குடிப்பாரு. வந்த வழிய போவாரு. ரோடு ரோட்டு மேல யார் எப்படி பேரா என்ற கிளவி பாட்டு? போங்க தாத்தா, பாட்டி ஏன் கிளவின்னு சொல்றீங்க? அட செல்லமா கூப்பிடுறப்பா, அவளு வேணும்னா என்னைய கிளவன்னு கூப்பிட்டுமே. நான் கூப்பிட மாட்டேன் சாமி, எத்தனை வயசானாலுமே எனக்கு எப்பவுமே உங்க தாத்தா மன்மத ராசா தான். ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? ஐயா, கடிதம். கடிதமா? யாரு தபால் போட்டிருப்பாங்க? கொண்டாங்க கொண்டாங்க கொண்டாங்க. அட, எங்க ஐயா தபால் அனுப்பியிருக்காரு. படிக்காமலேயே சொல்கிறீர்கள்? எங்க வீட்டுக்கு வர ஒரே தபால் எங்க அப்பா போடுறதுதான். பூஜா, தேஜா, இங்க வாங்க, தாத்தா தபால் போட்டிருக்காரு. என்ன, தாத்தா லெட்டர் போட்டிருக்காரா? டேய் தேஜா வாடா. அப்பா, நம்மள எல்லாம் திருவிழாக்கு வர சொல்லி தாத்தா லெட்டர் போட்டிருக்காங்களாப்பா. ஐயா, உங்கள் பிள்ளைகள் மிகவும் புத்திசாலிகள். கடிதத்தை படிக்காமலேயே உள்ளே இருக்கும் செய்தியை சொல்லுகிறார்களே. அப்பா, இந்த போஸ்ட்மேன் தாத்தா எந்த லாங்குவேஜ்ல பேசுறாருப்பா? தமிழ்ல தான் பேசுறாரு. என்னம்மா சந்தேகம்? நம்ம இப்படி பேசுறது இல்லையே. அவர் பேசுறது சுத்த தமிழ், நாம பேசுறது வழக்கு தமிழ். அவர் இப்படியே பேசி பழகிட்டாரு. ஆம் பிள்ளைங்களா, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். தெரியுமா உங்களுக்கு? எங்கே தமிழ் வாழ்க சொல்லுங்கள். தமிழ் வாழ்க. தமிழ் என்று சொல்லுவதிலேயே தாளம் போடுகிறீர்கள். ஒன்றுமில்லை, கவலையே பட வேண்டாம். பேசினால் உச்சரிப்பு சரியாகிவிடும். அதற்கு நான் ஒரு பாட்டு சொல்லி தருகிறேன். தினமும் பாடுகிறீர்களா? சரி போஸ்ட்மேன் தாத்தா. ஓடுகிற நரியிலே ஒரு நரி, சிறு நரி, சிறு நரி முதுகிலே ஒரு பிடி நரைமயிர். யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. ஓடுகிற நரியிலே ஒரு நரி, சிறு நரி, சிறு நரி முதுகிலே ஒரு பிடி நரைமயிர். யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. பாட்டு நன்றாக இருக்கிறதா? தினமும் ஒரு முறை பாடி பழகுங்கள், தமிழ் நன்றாக வரும். ஐயா, நான் அடுத்த வாரம் பணி ஓய்வு பெறுகிறேன். நானும் உங்களுடன் கிராமத்து திருவிழாவிற்கு வரலாம் என்று நினைக்கிறேன். என்னை தங்களுடன் கூட்டி போவீர்களா? கண்டிப்பா, நீங்க வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஐயா மிக்க நன்றி, நான் வருகிறேன். ஐயா, குழந்தைங்களா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்ன தெரியுமா? உங்க தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, அழகு, தமிழ்குட்டி எல்லாம் அடுத்த வாரம் இங்க வராங்க. அப்புறம் நாம எல்லாரும் ஜாலியா கிராமத்துக்கு போறோம். டே அழகு, தோலை அப்படி போடக்கூடாதுப்பா, யாராச்சும் வழி குழுந்துருவாங்கல்ல. தாத்தா ஏன் பழம் ஏன் தோல் போட்டா என்ன? சரிடா, தோல் ஒன்றது, ஆனா கீழே விழுந்து வச்சான்னா உடையறது அவங்காலாச்சே தம்பி. மன்னிச்சுக்குங்க தாத்தா. அப்படி போடு. என்னது இந்த குழந்தை அழுகுது? தமிழ் ரொம்ப அழுகுது. என்ன மருமகளே, குழந்தை அழுகுது பாருமா, கொஞ்சம் பாரு. மொட்டை போட்டதுல தலையில எரிச்சலா இருக்குமா? அத அங்க கொண்டா அங்க கொண்டா. அழாதரா செல்லும். தமிழு தமிழு கருப்பட்டி கருப்பட்டி அங்க பாரு. சிக்கு புக்கு ரயிலு, பட்டு ரயிலு, வெள்ளக்கார ரயிலு, நம்ம வீட்டுக்கு போகு ரயிலு. அழாத 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 அழாத. மொட்டை மொட்டை மிளகு சார், கம்பளி மொட்டை தேக்கு சார். ஏனுங்க உங்க பாட்டு கேட்டுட்டு குழந்தை வாயில அழுவுது, பாட்டு நிறுத்துங்க. நீதான் பாடி சமாதானம் செய்ய. இந்தா கொண்டாங்க இப்படி குழந்தைய, அவங்க அம்மா பாடினா தான் சமாதானம் ஆகும். மருமகளே இந்தா குழந்தைய கூடி. அழகு, உங்க அப்பா அழுதப்ப உங்க பாட்டி பாடுனா, நீ அழுதப்ப உங்க அம்மா பாடுனா, இதெல்லாம் பரம்பரையா வர பாட்டுப்பா. தாத்தா எனக்கு எதுக்கு தாத்தா அழகுன்னு பேரு வச்சீங்க? நான் என்ன அம்பூட்ட அழகா? ஆமாண்டா ராசா, ஆனா என்னை விட நீ அழகு இல்ல. தாத்தா என்ன இப்படி சொல்றீங்க? சும்மா விளையாட்டுக்கு சொன்னங்கன்னு. நம்ம குலதெய்வம் பழனி முருகனோட இன்னொரு பேரு அழகு, அதைத்தான் உனக்கு வச்சிருக்கிறேன். சரி சரி, ரயில் வண்டி வந்துருச்சு, எல்லாரும் ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. மாரியம்மா, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? ஏறு வண்டியில, பராக்கு பார்த்துக்கிட்டு கூட்டத்தில் தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா இந்த வயசுல நான் ரெண்டாம் கல்யாணம் கட்ட முடியாது. அந்த நேரத்துக்கு வேற உங்களுக்கு இருக்குதாக்கோ, கிராமத்துக்கு வாங்க, பேரனை விட்டு கவுட்டி வீல் எடுத்து அடிக்க சொல்றேன். ஐயோ, இவ அடிச்சாலும் அடிச்சு போடுவா, சொல்ல முடியாது. தேஜா, எத்தனை நேரம் வாசலே நிப்பீங்க? கால் வலிக்க போகுது. தாத்தா வந்து உள்ளதானே வருவாரு. குழந்தைங்களுக்கு தாத்தா பாட்டியை பார்க்குற ஆர்வம், நின்றுட்டு போகட்டுமே. கார் வர சத்தம் கேட்குது, அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. அம்சவேணி வா 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 வா, வாங்க போலாம். அப்பா வாங்க, அம்மா வாங்க, அண்ணா அண்ணி வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பூஜா தேஜா, தாத்தா பாட்டி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்ல வழக்கங்களை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறோம். ஞானவேலு அவன் யந்திரமாவனா இருக்கும், ஏன் வளர்ப்பாச்சே. சரிம்மா சரிம்மா, எல்லாரும் உள்ள வாங்க. ரயிலில் வந்த கலப்பு முகம் கழுவிட்டு டிஃபன் சாப்பிடலாம் வாங்க. என்ன எல்லாரும் செல்போனை வச்சே விளையாடிட்டு இருக்கிறாங்க. பசங்களா என்ன விளையாடுறீங்க? செல்ல அதிக நேரம் பார்த்தா கண்ணு கெட்டு போகு. வாங்க யானை சவாரி பண்ணலாம். யானை சவாரியா தாத்தா? அதுக்கு ஜூக்கு தான் போகணும். இங்க எப்படி விளையாடுறது தாத்தா? இது கிராமத்து யானை, காசு செலவில்லாம உங்களை தூக்கிட்டு போகு. உட்காருங்க. ஐயோ மாமா, இந்த வயசுல முட்டி போட்டு முழங்கால் வலிக்கு போகுது. மருமகளே, இது சேத்துல இறங்கி விவசாயம் பார்த்த தேக்கு மரம் உடம்பு. எனக்கு ஒண்ணுமே ஆகாது. அதுவும் இல்லாம பேரம்பேத்திகளை சுமக்கிற மாதிரி ஒரு தாத்தனுக்கு சந்தோஷம் வேற எதுலுமா கிடைக்கு? உட்காருங்கடா. யானை சத்தம் எப்படி போறது பாத்தீங்களா? உட்காருங்க உட்காருங்க. நல்லா இருக்குதா? அண்ணே, விவசாயம் எல்லாம் எப்படி நடக்குது? நாம செய்யற தொழிலை நேசிச்சு செய்யணும் தம்பி. அப்ப எல்லாமே நல்லா நடக்கும். நீ தான் கிராமத்துக்கு வந்து விவசாயம் பாருன்னா வரமாட்டேங்கிற. எல்லாரும் கிராமத்துக்கு வந்துட்டா எப்படின்னு அண்ணே, நீங்க நெல்லை அறுவடை பண்ணணும். அந்த நெல்லை நாங்க இங்க கொண்டு வந்து அரிசியா ஜனங்களுக்கு விற்கணும். அப்பத்தானே நான் பொழப்பு ரெண்டு பேருக்கு நடக்கும். கமலாக்கா ஊர் திருவிழாக்கு வரத நினைச்சா ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. ஐயோ, அதுவும் இந்த தமிழ் துரு துரு துருன்னு இருக்கிறத பார்த்தா விளையாடிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஐயோ, என் கண்ணே பட்டுருச்சு போல இருக்கு. சினுங்க ஆரம்பிச்சுட்டா பாருங்க. ஓ ஜோ 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 ஜோ, வேண்டாமா. ஓ ஓ ஓ ஓ, சரிம்மா, சரி சரி சரி. சித்தி உனக்கு ஒரு பாட்டு பாடுறேன் பாரு. என்ன என் தங்கம், சாய்ந்தாடு குத்து விளக்கே, சாய்ந்தாடு கோயில் புறாவே, சாய்ந்தாடு பச்சை கிளியே, சாய்ந்தாடு. நல்லா கீறாங்க. அக்கா தப்பா எடுத்துக்காதீங்க, இது எங்க சென்னை பாஷை. இவங்க பேரு மங்கம்மா, பக்கத்து வீடு நம்ம பூஜாவோட படிக்கிற செல்வத்தோட அம்மா. உங்க ஊர் திருவிழாக்கு போறீங்களாமே, அதான் நாங்களும் வரலான்னு நினைச்சோம். அதான் உன் கையில சொல்லிட்டு போலான்னு வந்தேன். கைலியா? என்ன அம்சாக்கா சொல்றாங்க? இது சென்னை பாஷைக்கா, விடுங்க. கண்டிப்பா மங்கம்மா, நீங்களும் குடும்பத்தோட வாங்க. பெரிய பஸ்ஸே ஏற்பாடு பண்ணிருக்கோம், ஒரு வாரம் ஜாலியா இருந்துட்டு வரலாம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா, வரேன். இந்த கடைக்கு போன செல்வம் பேமானி இன்னும் வரல. அவனை தேடிக்கிட்டு போனா அவங்க அப்பா போறம்போக்கு அவனும் எங்க போனான்னு தெரியல. அக்கா அவங்க பாஷை தான் அப்படி, ரொம்ப நல்லவங்கக்கா. ஏ பூஜா, பிடிச்சுக்கோ கொழுக்கட்டை விளையாடலாமா? அப்படின்னா நான் புடிச்சுக்கோ கொழுக்கட்டைன்னு பாடி தொடும் போது நீ என் கையை லபக்குன்னு புடிச்சுக்கணும், என்ன சரியா? சரி அழகு. பிள்ளைங்களா, உங்க எல்லாருக்கும் ஒரு விளையாட்டு விளையாடிக்கிட்டே சாப்பிடணும், என்ன? இப்போ நான் பாடிக்கிட்டே சோறு சோறு எங்குதான் சுண்டு விரல் அப்படின்னு பாடுவேன். நீங்க என்ன செய்யணும்? தெரியாது பாட்டி. சுண்டு விரலை காட்டணும். உடனே தயிர் சோத்தை நான் உங்க கையில வைப்பேன், நீங்க திங்கணும், என்ன? சரி பாட்டி. செய்யலாம் மோதிர விரல், கடன் வாங்கி தின்னலாம் நடுவிரல், கடனை எப்படி கட்டலாம் ஆள் காட்டி விரல், பிழைத்திருந்தால் கட்டிக்கலாம் பெருவிரல். செய்யலாம் மோதிர விரல், கடன் வாங்கி தின்னலாம் நடுவிரல், கடனை எப்படி கட்டலாம் ஆள் காட்டி விரல், பிழைத்திருந்தால் கட்டிக்கலாம் பெருவிரல். பக்கத்து வீட்டுக்காரு பணக்காரரு, அவங்க அப்பா விவசாயி, நாம அவங்க கூட போக முடியுமா? துட்டுக்கு எங்காடி போவ? இல்ல நீ போயிட்டு நான் எப்படி சோத்துன்றது? என்ன விளையாட்டாக்குது இது? ஐயா, உன்னை யார் எதுட்டு கேட்டது? அந்த மாவராசன் எல்லா செலவும் ஏத்துக்கிறாரு. மோட்டார் ஏறி குந்து திருவிழா முடிஞ்சதும் இங்க வந்து இறங்கு, அவ்வளவுதான். நீயும் தானே வர, சோறு அங்க துண்ண வேண்டித்தானே? அதெல்லாம் ஓனாமாங்கம்மா, நாம மரியாதையா வாழ்ற குடும்பம் பேர் கெட்டு போகும். இங்க பாரு, என் வாயில கெட்ட வார்த்தையா வந்துடும். ஆமா சொல்லிட்டேன் நானு. அவங்க கூட கிராமத்துக்கு போனா இன்னும் அவனுக்கு மரியாதை கேட்டு போகுது. ஆமா, குச்சிட்டு ரோட்ல பன்னியோட பத்து கிடைக்கிறீங்க, எங்கேயா போச்சோம் மரியாதை? எங்க ஆத்தா என்ன பேத்து போட்டது சிந்தாதிரி பேட்டை, உனக்கு நான் கழுத்து நீட்டினது தண்ணியார் பேட்டை. இந்த ரெண்டு ஊர் தவிர எதுனா ஊர் எனக்கு காட்டிக்கிறியா நீ? இந்த பரியா இங்க இருக்கிற வண்டலூர் கூட்டு போய் ஒரு குரங்குனாச்சும் காட்டிருக்கியா எனக்கு? அதான் இங்க வீட்டுல ஒரு குரங்க பெத்து போட்டு வச்சுக்கிறியா நீ? இத பார்க்க வண்டலூர் ஜூ வரணும். குரங்குனாலும் என் பையன் அனுமார் மாதிரி பெரியவனானா பேமஸா வருவான். அப்பா நீ கண்டி எங்களை இட்டுன்னு போல, அப்பால மளிகை கடையில நடந்தத அம்மாண்ட சொல்லுவான் பாத்துக்க. சரி சரி சேர்றா, உர்றா உர்றா. இப்ப என்ன அவங்க கூட ஊருக்கு போன அவ்வளவுதானே? போலாண்டா ராஜா, போலாண்டா. இரு இரு, முதல்ல வரமாட்டேன, அப்புறம் அவன் இன்னாவோ மளிகை கடைனா உடனே வரேன்ட்ட. அது அது இன்னும் அது மளிகை கடை மேட்ற ஃப்ரீயா விடுமா? அதான் அப்பா வரேன்னு சொல்லிட்டார்ல, கம்னு கடை. மளிகை கடையில அப்படி என்ன நடந்திருக்கோம்? ஒண்ணுமே பிரியலையே. ஏப்பா ஞானவேலு, ஊருக்கு போறதுக்கு ரயில் டிக்கெட் எடுத்தாச்சா? ஐயா, ஊருக்கு வர கூட்டம் அதிகமா இருக்கு, அத்தனை டிக்கெட்டு கிடைக்காதுயா. அப்ப என்ன பண்றது? திருவிழாவுக்கு போகணுமே. அதான்யா ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணிட்டேன், காலையில வந்துடும். பஸ்ஸா? அவ்வளவு தூரம் பொள்ளாச்சி எல்லாம் போய் போகணும்? அட சாமி, இப்ப என்ன பண்றது? ஐயா பஸ்ல போனா ஒரு வசதி, வழியில எந்த கோயில பார்த்தாலுமே இறங்கி கும்பிட்டுட்டு போலாம், பசங்களுக்கும் பொழுதுபோக்கா இருக்கும். அப்படின்னா சரி. என்ன பேர பசங்களுக்கு பாட்டி கருப்பட்டி பணியாரம் எல்லாம் தந்துச்சா? தாத்தா நான் ஒரு ரைம் சொல்றேன், கேக்குறீங்களா? என்னது ரைஸ் மில்லா? ஐயோ தாத்தா, ரைம்ஸ் ரைம்ஸ் எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது. அப்படியா? பாடு பாடு. ரெயின் ரெயின் கோ அவே கம் அகைன் அனதர் டே. நிறுத்து நிறுத்து, இதுக்கு என்ன அர்த்தம் கண்ணு? மழையே மழையே போ போ இன்னொரு நாள் வா வான்னு அர்த்தம் தாத்தா. ஏமா மழை என்ன பொள்ளாச்சி சந்தையா? இந்த வாரம் போலினால அடுத்த வாரம் போறதுக்கு. மழை ஒரு விவசாயிக்கு ஜீவனாடிமா, அது சரியா பெய்யாம போனா பூமி காஞ்சு போகு, நமக்கெல்லாம் சோறே கிடைக்காது. அதனால மழை நமக்கு சாமி மாதிரி, புரியுதா? அத நாம போன்னு சொல்லவே கூடாது கண்ணு, சொல்லவே கூடாது. நல்ல குழந்தைங்க வேற பிள்ளைங்களா, அந்த பாட்ட இப்படி பாடுங்க. மாதமும் மாறி பொழிய வேணும் சாமி, மாதமும் மாறி பொழிய வேணும் சாமி, முத்து முத்தாய் நெல்மணிகள் விளையும் இந்த பூமி, சனங்கள் எல்லாம் வயிறார சாப்பிடணும் சாமி, சத்தியமா காத்திடுவா நம்ம கருப்பசாமி, சத்தியமா காத்திடுவா நம்ம கருப்பசாமி, மாதமும் மாறி பொழிய வேணும் சாமி, மாதமும் மாறி பொழிய வேணும் சாமி, முத்து முத்தாய் நெல்மணிகள் விளையும் இந்த பூமி, சனங்கள் எல்லாம் வயிறார சாப்பிடணும் சாமி, சத்தியமா காத்திடுவா நம்ம கருப்பசாமி, சத்தியமா காத்திடுவா நம்ம கருப்பசாமி. தாத்தா தாத்தா நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க தாத்தா, பாட்டு நல்லா இருக்கு தாத்தா. அப்படியா? கிராமத்துக்கு வாங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய பாட்டும் விளையாட்டெல்லாம் சொல்லி தரேன். எங்க தாத்தா நல்ல தாத்தா, பாட்டு பாடும் மீச தாத்தா. அட இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குதே. மாமா திருவிழாக்கு ஏகப்பட்ட கூட்டம் வரும் போல இருக்கு, பக்கத்து வீட்டு குடும்பம், கோயில் அர்ச்சகர் குடும்பம், தபால்கார ஐயா, பூஜா தேஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு 20 பேருக்கு மேல சேர்ந்து போயிட்டாங்க. அத்தனை பேரையும் ஒரு வாரம் சமாளிக்க முடியுமா மாமா? அட தோட்டத்து வீடு அரண்மனை மாதிரி இருக்குதா? ஏ மூட்டை மூட்டையா வீட்டுல அரிசி இருக்குது, தோட்டத்துல காய்கறி ஏராளமா விளையுது. ஒரு விவசாய வீட்டுல சாப்பாட்டுக்கு என்னமா பஞ்சா? இன்னும் 10 ஆள வேணுமானாலும் கூட்டிட்டு வா, பஸ்ல இடம் இருக்கிற வரைக்கும் ஏத்திக்க, நான் பாத்துக்கிறேன். பஸ்ல இடம் இருக்கோ இல்லையோ, உங்க மனசுல நிறைய இடம் இருக்கு மாமா. கோமளவல்லி, கோமளவல்லி, கோமள, கோமளவல்லி, கோமள, கோமா. என்னது கோமாவா? கோமால இருக்கிறவாதா இப்படி கொத்தவரங்கான இருக்கின்றிருப்பாளா? பின்ன கூப்பிட கூப்பிட பேசாம இருந்தா என்னடி பண்றது? காய் நறுக்கிறது ஒரு தவம், பேசாம ஒரு மனசா நறுக்கணும், இல்லைன்னா கைய கட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்ப சொல்லுங்க, என்ன இவ்வளவு சந்தோஷமா வரேன்? ஏதாவது கோவில்ல மேல் ப்ரமோஷன் கிடைச்சிருத்தா? ஏண்டி, நான் ஏற்கனவே கர்ப்ப கிரகத்துல தான் இருக்கேன், இதுக்கு மேல ப்ரமோஷன்னா கோபுரத்துல தாண்டி ஏறணும். கோமலா, இது வேற. நாம 2 பேரும் ஜாலியா ஒரு 4 நாள் தேனிலவு போறோம். ஆமா, முதல்ல போன தேனிலவுக்கே ஒண்ணும் காணோம். சரி சரி, எக்ஸ்கர்ஷன், சுற்றுலா வச்சுக்கோயே. பூஜா தேஜா வீட்டுல அவ குடும்பமே கிராமத்து திருவிழாவுக்கு பஸ் வச்சுட்டு போறா, என்னையும் கூப்பிடுறாடி, போயிட்டு வாங்கோ. என்ன எதுக்கு பர்மிஷன் கேக்குறேன்? அசடு, நீ இல்லாம நான் எங்கடி போயிருக்கேன்? ஜாலியா ஒரு 4 நாள் ஊரை சுத்திட்டு வரலாம் வா. அந்த மனுஷா எல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல, அதுவும் இல்லாம அவ வசதியான இடம் நமக்கு சரிப்பட்டு வராது. அப்படி சொல்லாதே கோமலா, ரொம்ப தங்கமான ஃபேமிலி, பழகினா நீயே புரிஞ்சுப்ப. இங்க பாரு, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்ல. கோவில் பூஜையை கூட ஒரு 4 நாளைக்கு உன் தம்பிய பாத்துக்க சொல்லிட்டேன். ஓ, எல்லா ஏற்பாட்டோட தான் வந்து பர்மிஷன் கேக்குறேளா? அப்படித்தான் வச்சுக்கோ, ஏன் எனக்கு உரிமை இருக்குடே. இங்க பாரு, அங்க அவ ஊர்ல மாந்தோப்பு, கொய்யா தோப்புன்னு நிறைய இருக்கான். இருந்தா என்ன, மரத்தை சுத்தி சுத்தி டூயட் பாடலாம்னு சொல்றீங்களா? அது இல்ல, உனக்கு மாங்காய் கொய்யாக்கா பிடிக்குமே, பறிச்சு தரேன். ஈஸ்வரா, நான் மாங்காய் பொறிக்கிறதுக்கு அவரையே அனாவசியமா கூப்பிடுறேன். இல்ல, மாங்காய் பறிக்கிறேன்னு நீங்க மரத்துல ஏறி மொட்டால்னு கீழே விழுந்து மண்டை உடஞ்சு மல்லாக்க கிடக்க கூடாதேன்னு தான் ஈஸ்வரான்னு. ரைமிங்ல பேசறியா? ரைமிங்ல கிராமத்துக்கு வா, உன்னை பேசிக்கிறேன்டி, பேசிக்கிறேன். டே செல்வம், இந்தாடா பாலு குடிடா. ஏ மங்கம்மா, என்னது இது? இன்னைக்கு பிள்ளைக்கு பாலுகள் எல்லாம் கொடுத்து மாஞ்சா போடுற, என்ன நடக்குதுங்க? ஐயா, மாஞ்சா போறதுக்கு அவன் என்ன காத்தாடியா? ஏதோ கொய்ந்த, நாளைக்கு ஊருக்கு வரான், 4 இடம் சுத்தம் வேணாம், உடம்புல தெம்பு வட்டுமேன்னு 1 கிளாஸ் பால் கொடுத்தா கண்ணு வைக்கிறியா? சரி, இந்த பாரு, உன் பேச்ச கேட்டு நான் ஊருக்கு வரேன், அங்க போய் செலவுக்கு துட்டுக்கிட்டு கேட்காத. நீ என்கிட்ட பசு துட்டு அவங்க தந்துருவாங்கல்ல? அட இன்னையா, உன் கூட பெரிய பேஜாராக்கிட்ட உனக்கு எத்தனை வாட்டியா சொல்றது? அவங்க எல்லா செலவையும் போட்டுக்குவாங்கன்னு. அவங்க என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? பஞ்சாயத்துக்கு பூ வாங்கி கொடுக்கவே நீ கணக்கு பாப்ப. சரி, பையன் முன்னால பாட்டு வைக்காத, நான் போயிட்டு வர்றேன். எங்கயா போற? ராவல கடை பக்கம் போவாத. ஏய், அங்க இல்லடி, வந்துடுறேன், கம்முனு போ போ. நீ எங்க போவேன்னு தெரியாதா? பொட்டி கடை பக்கம் நின்று புகை விடுவ. இந்த பையன் என்னைக்குதான் உன்னை விட்டு ஒய்யும்? எத்தனை வாட்டி பேப்பர்ல போடுறான், சவுத்துல எழுதி வச்சுக்கிறான், ஊதாத கேன்சர் வரும்னு. கேட்க மாட்டிய, உனக்கெல்லாம் பட்டா தான் புரியும். செல்வம், செல்வம் கண்ணு, பாலை குடி ராசா, என் கண்ணுல பாலை குடிச்சிடுமா? ஆமா, சாயந்தரம் பூரா ஊரை சுத்தின்னு வந்திய, காலெல்லாம் வலிக்காது உனக்கு? கொஞ்சம் அமுக்கி விட்டா? ஆமா, நான் நீ ஓவரா கொஞ்சிருனியே, எப்பவும் புறம்போக்கு கைதன் தான் திட்டுவ. நீ ராசா கண்ணன்லாம் சொல்ற. நாமா நான் மாற்று. அது அது உண்மையும் இல்லடா. இந்த மளிகை கடையில உங்க அப்பா என்னடா செஞ்சாரு அதை இப்பவே கொஞ்சம் தயசாயி சொல்லிடுறேன். எனக்கு சஸ்பென்ஸ் தாங்கலடா. சரிம்மா நீ போய் சீக்கிரம் கதவை சாத்திட்டு வா, அப்பா வந்துட போறாரு. சரி சரி இரு வர. சொல்லு சொல்லு சீக்கிரம் சொல்லுடா சொல்லு. அம்மா அது சஸ்பென்ஸுமா, அப்பால சொல்றேன். அடப்பாவிய ஏப்பா ஞானவேலு, பஸ்ஸை 8 மணிக்கு தானே வர சொன்னேன். ஆமாய்யா சரியா வந்துடுறேன்னு சொன்னா இன்னும் காணோம், லேட் பண்றான். ஃபோன் பண்ணிட்டுமா? சரி சரி பரவாயில்ல விடு, ஏன் பதட்டப்படுற? எது எப்போ நடக்கணுமோ அது நல்லாவே நடக்கும். பஸ்ஸு வர வரைக்கும் பிள்ளைங்கள நான் சில கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறாங்களா பார்க்கலாம். குவிஸ் ப்ரோக்ராமா தாத்தா? ஐ ஜாலி. தா கிஸ்லாம் தாத்தா கிட்ட மரியாதைலாம் பேசக்கூடாது. ஆண்டி இது அந்த கிஸ் இல்ல, வார்த்தை விளையாட்டு, கேள்வி பதில் இல்லையா தாத்தா? சரியா சொன்ன கண்ணு. எல்லாம் ரெடியா? நாங்க ரெடி. அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பன் எப்படி? என்னது அத்தைக்கு மீச முளைச்சா அசிங்கமா இருக்கும்? என்ன கேள்வி இது? சித்த நாடி பேசாம இருங்கோ, பெரியவா கேட்டா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அத்தை நாடகத்துல சித்தப்பா வேஷம் போடுறாங்க தாத்தா. இல்ல தாத்தா எங்களுக்கு தெரியல தாத்தா, நீங்களே சொல்லுங்க தாத்தா. அப்பங்கூட பிறந்தது ஆம்பளைன்னா சித்தப்பன், பொம்பளைன்னா அத்தை. அது எல்லாரும் இப்போ ஒத்த பிள்ளையா பெற்றுக்கிறாங்களா, சின்ன பசங்களுக்கு உறவு முறையே தெரியாம போகுது. அதுதான் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்குற. சரி அடுத்த கேள்வி. அம்மாளோட அக்கா உனக்கு என்ன உறவு? இன்னொரு அம்மா தாத்தா. இல்ல சின்ன பொண்ணு. அதுவும் இல்ல தாத்தா, எங்க அம்மாவே அக்காவை அப்படித்தான் கூப்பிடுவாங்க. ஐயா அந்த அம்மாவோட பேரே சின்ன பொண்ணு தான் ஐயா. அப்படியா? டேய் உறவு முறைய சொல்லுடா. தாத்தா நான் சொல்றேன். அம்மாவோட அக்கா பெரியம்மா. எல்லாரும் கை தட்டுங்க. தேஜா சரியா சொல்லி போட்டான்டா, சரியா சொல்லி போட்டான். சரி நான் இப்ப கேக்குறேன், நாம எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான் எப்படி? நம் நாட்டை நாம் தாயாக மதிக்கிறோம், இதில் இருக்கும் அனைவரும் அந்த தாயின் பிள்ளைகளே, ஆகையால் நாம் சகோதர சகோதரிகள் ஆகின்றோம் என்ற பேத்தி பூஜா வெளுத்து வாங்கிட்டா. எல்லாரும் நல்லா கை தட்டுங்க. எல்லாரும் அவங்க அவங்க பெட்டிகளை மறக்காம எடுத்துக்குங்க, இஷ்டப்பட்ட சீட்ல போய் உட்காருங்க. தூங்க கூடாது, ஏதாவது கதை பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு ஜாலியா வரணும். போங்க போங்க போங்க. வாங்க வாங்க வாங்க. சின்ன குழந்தைங்க கையை பிடிச்சி கூப்பிட்டு போங்க, விழுந்துற போகுது. எல்லாம் நீங்க போய் ஓர சீட்ல உட்காந்துங்க, வேடிக்கை பார்த்துட்டே வரலாம். பார்த்து உட்காடுறா, ரொம்ப முன்னால போயிடாத. இங்க வந்து உட்காரு. இவனை பாரு டிரைவர் சீட்ல போய் உட்காடுறான். டே அது டிரைவர் உட்காந்து ஓட்டணும் இல்ல, இறங்குற கீழ. எல்லாரும் சீட்ல சரியா உட்காந்துக்கிட்டீங்களா? சரி சரி டீச்சர், பசங்களுக்கு ஒரு நல்ல பாட்டா பாடி ஆரம்பிச்சு வைங்களேன். சரி செல்வம், நீ ஒரு பாட்டு பாட. என்ன 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 நான் பாடின என்ன? எங்க ஊட்டாண்ட நான் பாடினாதான் குழந்தைங்களாம் தூங்கும். என்னெல்லாம் எங்க ஏரியாண்ட சின்ன தம்பி தான் கூப்பிடுவாங்க தெரியுமா? டேய், நீ பாடினா குழந்தைங்க எல்லாம் தூங்காது, மயங்கிடும். ஒருத்த நல்லா பாடினா பிடிக்காத. சரி சரி, நான் சினிமாலேயே பாடிக்கிறேன். பூஜா, இப்ப நீ ஏன் பாடு. என்ன எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க? ஏதாவது பாட்டு பாடலாமே. கமலா, நீ ஒரு பாட்டு பாடு. வாங்க வாங்க, சாமி, இது ரொம்ப சக்தி உள்ள ஈச்சனாரி கோயில் விநாயகர். இந்த ரோட்டு வழியா போறவங்க தேங்காய் உடைக்காம போகவே மாட்டாங்க. அப்படியா? உங்க புண்ணியத்துல நீக்கு தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைச்சது. கோமலா, நீயும் பகவான தரிசனம் பண்ணிக்கோ. எங்க சித்த நகருங்கோ, நீங்க தான் பிள்ளையார் அட்ட மறைச்சு நிக்கிறீங்களே. நம்ம பசங்களுக்கு ஸ்லோகம் எல்லாம் சொல்லி தராங்கன்னு ராவு பகலா கண்ணு முழிச்சு வரிசையில நின்று பெரிய பள்ளிக்கூடங்கள்ல சேர்க்கறாங்க. சாமி, நீங்க ஒரு ஸ்லோகம் பசங்களுக்கு சொல்லித்தாங்க சாமி. ஆஹா, பேஷா சொல்லி தரேனே, ரொம்ப சந்தோஷம். குழந்தைங்களா, இப்போ நான் ஸ்லோகத்தை ஒவ்வொரு லைனா சொல்றேன். அத கவனமா கேட்டுண்டு அப்படியே திருப்பி சொல்றேடா. சொல்றோம் தாத்தா. கஜானனம் பூத கணாதி சேவிதம். கஜானனம் பூத கணாதி சேவிதம். கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம். கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம். உமாசுதம் சோக விநாச காரணம். உமாசுதம் சோக விநாச காரணம். நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஐயா, நல்ல தமிழில் இறைவனை நெக்குருக பாடச் சொல்லுங்கள். நான் பாடுறேன் தாத்தா. பாடுமா, பாடு. பாலும் தளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. செல்வா அப்பா தூங்குறாரு, தண்ணி தெளிச்சு எழுப்பலாமா? தண்ணியே தெளிக்கணும், அதான் மழையே வந்துருச்சே. அதுவும் போக நாம பாடுற பாட்டுல அவரே எழுந்துருவாரு. இந்த கிராமம் ரொம்ப அழகா இருக்கு தாத்தா. நாங்க எல்லாம் தோட்டத்துக்கு போய் விளையாடிட்டு வரோம் தாத்தா. ஆனா கவனமா விளையாடணும், தோட்டத்துக்கு கிணத்து பக்கம் போகாதீங்க. டீச்சர் நீங்க கூட போங்க. டேய் அழகு, எல்லாரையும் கூட்டிட்டு போடா. சரி தாத்தா. ஏனுங்க ஆம்பளைங்களாம் கொஞ்சம் ஓய்வெடுங்க. நாங்க போய் ஒரு மணி நேரத்துல விருந்தே தயார் செஞ்சு விடுறோம். எங்க ஆத்துக்காரியும் கூட அழைச்சின்னு போங்க. அவ வத்த குழம்புல எக்ஸ்பர்ட், சூப்பரா பண்ணுவோம். போயேண்டி, வத்த குழம்பு மட்டும்தான் எனக்கு பண்ண தெரியுமா? வேற ஒண்ணுமே நான் உங்களுக்கு பண்ணி போட்டது இல்லையா? நம்ம சண்டை அப்புறம் வச்சுக்கலாண்டி. உனக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் செஞ்சு அசத்து போ. சரி 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 சரி. ஓ ஓ, என்ன தாயி குழந்தை அழுகுதா? பஸ்ல வந்த சூடா இருக்கும். இங்க கொண்டா என் பேத்திய நான் விளையாட்டு காட்டுறேன். மர்மவள, நீ போய் அந்த வெங்காய தூரி. குத்து 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 குமான் குத்து. டீச்சர். புளியமரம் டீச்சர். இது நமக்கு என்ன தருது? குழம்பு டீச்சர். குழம்பா? என்னம்மா சொல்ற? ஆமா டீச்சர், எங்க அம்மா புளி குழம்பு இதுல தான் செய்வாங்க. ஹே லூசு, மரத்தை புடுங்கி சட்டியில போட்டா சட்டி உடைஞ்சு போகும்டா. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். ஒருத்தருக்கு தெரியாட்டா கிண்டல் பண்ணக்கூடாது, சொல்லி தரணும், சரியா? பூஜா, நீ சொல்லு. புளிய மரத்திலிருந்து நமக்கு புளி கிடைக்கிறது. அதை வைத்து நாம் சாம்பார், ரசம் முதலியவை செய்கிறோம். வெரி குட். எல்லாரும் பூஜாவுக்கு கை தட்டுங்க. சரி, நான் இப்போ உங்களுக்கு புளிய மர பாட்டு ஒன்னு சொல்லி தரேன். திரும்பி பாடுறீங்களா? டீச்சர், எங்க பெரியம்மா எனக்கு ஒரு விளையாட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. விளையாடுறோம் டீச்சர். நாம எத்தனை பேர் இருக்கோமோ சரிசமமா பிரிஞ்சு எதிர்க்க எதிர்க்க நிக்கணும். நடுவுல ஒரு கோடு போட்டுக்கணும். பூ பறிக்க வருகிறோம் அப்படின்னு பாடணும். என்ன பூன்னு கேட்டா அங்க எதிர்க்க இருக்கிறவங்க யார் பேரையாவது சொல்லணும். அதாவது பூஜா பூ வேணும் அப்படின்னு கேட்டா நான் முன்னால வந்து நிக்கணும். அப்புறம் அவங்க பாடும்போது என்ன பூன்னு கேட்டா அந்த பக்கம் இருக்கிறவங்க ஒருத்தர் பேரை சொல்லணும். ரமேஷ் பேரை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், ரமேஷும் நானும் நண்டு பிடி பிடிச்சு நிக்கணும். ஏன் சைடு நிக்கிறவங்க ஏன் இடுப்பையும், அந்த சைடு நிக்கிறவங்க ரமேஷ் இடுப்பையும் பிடிச்சுக்கணும். 1 2 3 சொல்லி இழுக்கணும். கோட்டுக்கு இந்த புறம் எந்த டீம் வருதோ அவங்க அவுட்டு. விளையாடலாமா டீச்சர்? ஓ, இது நம்ம சிட்டி பக்கம் விளையாடுற டக் ஆஃப் வார் மாதிரி தானே? ஆமா டீச்சர், ஆனா இந்த விளையாட்டு கிராமத்துல இருந்து தான் சிட்டிக்கு போனதா எங்க பெரியம்மா சொல்லுவாங்க. ஓகே ஓகே, பாடிக்கிட்டே விளையாடுங்க. சரி, இன்னொரு விளையாட்டு விளையாடுறீங்களா? ஓ சரி. செல்வம் இங்க வா. அழகு இங்க வரேன் டீச்சர். ரெண்டு பேரும் கோபுரம் மாதிரி கைய கோத்து நின்னுக்கங்க. அப்படித்தான். இப்ப மத்தவங்க நாம் பாடும்போது எட்டு மாதிரி சுத்தி அவங்க கைக்குள்ள புகுந்து வரணும். பாட்டு முடியும் போது நீங்க அவங்க கைக்குள்ள இருந்தா அவங்க புடிச்சுக்குவாங்க. அப்போ நீங்க அவுட். நீங்க கைய வச்சுக்கணும். ஓகேவா? எங்க விளையாடுங்க. ஒரு கூடம் தண்ணி ஊத்தி ஒரே பூ பூத்ததாம். ரெண்டு கூடம் தண்ணி ஊத்தி ரெண்டே பூ பூத்ததாம். மூணு கூடம் தண்ணி ஊத்தி மூணே பூ பூத்ததாம். நாலு கூடம் தண்ணி ஊத்தி நாலே பூ பூத்ததாம். ஐந்து கூடம் தண்ணி ஊத்தி ஐந்தே பூ பூத்ததாம். ஆறு கூடம் தண்ணி ஊத்தி ஆறே பூ பூத்ததாம். ஏழு கூடம் தண்ணி ஊத்தி ஏழே பூ பூத்ததாம். எட்டு கூடம் தண்ணி ஊத்தி எட்டே பூ பூத்ததாம். ஒன்பது கூடம் தண்ணி ஊத்தி ஒன்பதே பூ பூத்ததாம். பத்து கூடம் தண்ணி ஊத்தி பத்தே பூ பூத்ததாம். ஒரு கூடம் தண்ணி ஊத்தி ஒரே பூ பூத்ததாம். ரெண்டு கூடம் தண்ணி ஊத்தி ரெண்டே பூ பூத்ததாம். மூணு கூடம் தண்ணி ஊத்தி மூணே பூ பூத்ததாம். நாலு கூடம் தண்ணி ஊத்தி நாலே பூ பூத்ததாம். ஐந்து கூடம் தண்ணி ஊத்தி ஐந்தே பூ பூத்ததாம். ஆறு கூடம் தண்ணி ஊத்தி ஆறே பூ பூத்ததாம். ஏழு கூடம் தண்ணி ஊத்தி ஏழே பூ பூத்ததாம். எட்டு கூடம் தண்ணி ஊத்தி எட்டே பூ பூத்ததாம். ஒன்பது கூடம் தண்ணி ஊத்தி ஒன்பதே பூ பூத்ததாம். பத்து கூடம் தண்ணி ஊத்தி பத்தே பூ பூத்ததாம். பசங்களா, நல்லா விளையாடிட்டு வந்திருக்கீங்க. பசிக்குமல்ல, நல்லா சாப்பிடுங்க. தாத்தா, விளையாட்டை நம்ம டிவியில பார்த்தா நமக்கு பசிக்காது. நாம விளையாடினா தான் பசிக்கும், இல்ல தாத்தா? மாரியம்மா, பிள்ளைங்களுக்கு நிறைய வெண்டைக்காய் பொரியல் வெயி திங்கிட்டு. வெண்டைக்காய் நிறைய சாப்பிட்டா கணக்கு நல்லா வரும், இல்ல தாத்தா? கணக்கு மட்டும் இல்ல தேஜா, வெண்டைக்காயில மூளை நல்லா செயல்படுறதுக்கு வேண்டிய எல்லா சத்துக்களும் இருக்கு. அதனால எல்லா படிப்பும் நல்லா வரும். என் மாமா நான் வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தா கால் கிலோல பாதி பச்சையாவே துண்ணுவான். அவனுக்கு ஒன்னும் மூளை பெருசா வளர்ந்து மாதிரி தெரியலையே. இந்த வாட்டி கூட கணக்குல 10 மார்க் தான் வாங்கிக்கிறான். அம்மா, மூளைக்கு மார்க் எடுக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை. 100 மார்க் வாங்குறவங்க எல்லாருமே அறிவாளின்னு சொல்லிட முடியுமா? பள்ளிக்கூடத்துல ஜெயிக்கலைன்னாலே வாழ்க்கையில ஜெயிச்சு அவ பெரிய ஆளா வருவான் பாருங்க. மா, தாத்தாவே சொல்லிட்டாரு நான் பெரிய ஆளா வருவேன்னு. இனிமே என்ன சும்மா திட்டாத பாத்துக்க. நாளைக்கு நான் பெரிய ஆளா வந்தா உன்னை கண்டுக்கிறேம்மா. நீங்க சாப்பிடுற காய்கறி எல்லாமே நம்ம தோட்டத்துல இயற்கை உரம் போட்டு வளர்ந்த காய்கறிங்க. அதனால உடம்புக்கு நல்ல சத்து, தொந்தரவே தராதுங்க. ஏன்னா நாங்க செடிக்கு கெமிக்கல்ஸே போட்டு வளர்க்கறது இல்ல. எல்லோரும் வாயை திறவாமல் சாப்பிடுங்கள். ஐயா, வாயை திறக்காம எப்படி துண்டுறது? நான் அந்த பொருளில் சொல்லவில்லை. உணவு உண்ணும் போது பேசக்கூடாது, அதை ரசித்து நன்றாக மென்று தின்ன வேண்டும். இடையில் தண்ணீர் பருகக்கூடாது. சரிதான், இதெல்லாம் நடக்கணும்னா மாரியம்மா நீ போன வாரம் செஞ்சியில ஒரு அல்வா, அதை எடுத்தா எல்லாருக்கும் கூட தின்னா தப்பு வாய் ஒட்டிக்கு, ஒரு வார்த்தை பேச முடியாது. அதான் அத்தனை அலுவாவையும் நீங்களே தின்னு போட்டீங்களே, அத்தனை தின்னு என்ன பிரயோசனம்? உங்க வாய் மூடலையே. குழந்தைங்களா, எல்லாரும் கேப்பக்களி சாப்பிட்டீங்களா? இத ஊருக்கு போய் உங்க அம்மாவை செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிடணும். 2 மாசம் சாப்பிட்டா உடம்பு இரும்பு மாதிரி ஆயிரும், நோய் நொடியே அண்டாது. அரிசி சாப்பாட்டிலேயே மட்டும் உடம்பு தேராது. ஐயா, நான் அரிசி வியாபாரம் தான் பண்றேன், அப்புறம் நான் என்ன செய்யறது? ஏண்டா, இப்போ எல்லாம் பட்டணத்துல அருகம்பல் சூசு, கத்தாழ சூசுன்னு கிராமத்தை போலவே விற்க ஆரம்பிச்சுட்டாங்களாமே. அப்படியே நீயுமே கம்பு, கேழ்வரகு, சாமை, தெனன்னு சிறுதானியங்களை விற்க ஆரம்பிச்சின்னா சனங்களுக்கு நல்லது பண்ண மாதிரி இருக்கு, கடைக்கு நல்ல வியாபாரம் ஆகும்ல. தாத்தா, இப்ப எங்களை எல்லாம் எதுக்கு தாத்தா இப்படி உட்கார சொன்னீங்க? சொல்றேன், இப்போ நான் உங்க பின்னால பாடிக்கிட்டே வருவேன். பாட்டு முடிஞ்சதுமே இந்த துண்டை யார் பின்னாலேயாவது போட்டுட்டு ஓடுவேன். அவங்க அதை கவனிச்சு துண்டை எடுத்து தொடர்த்துக்கிட்டே என்னைய தொடணும். நான் அவங்க இடத்துல வந்து உட்காரத்துக்குள்ளார தொடணும், இல்லைன்னா அவங்க பாடிக்கிட்டே சுத்தி வரணும். ஐயா, எனக்கு ஓடி பழக்கம் இல்ல. நான் எங்க ஆத்துக்காரி கூட காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிட்டேன். அப்ப கூட வீட்டை விட்டு ஓடல, ஷேர் ஆட்டோல தான் போனேன். இல்லடி போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. சாமி, எங்க ஊர்ல கந்தசாமின்னு ஒரு ஆளு நடக்கவே சோம்பல் படுவா. ஒரு நாளை வந்து நாய் துரத்தி ஓடினா பாருங்க, ஓட்ட பந்தயத்துல ஓடி இருந்த கப்பே வாங்கி இருப்பான். எதுக்கு சொல்றேன்னா, நம்ம பலம் நம்ம மனசுலதான் இருக்குது, உடம்புல இல்ல. சந்தர்ப்பம் வந்தா எல்லாம் ஓடித்தான் ஆகணும். விளையாட்ட ஆரம்பிக்கலாமா? ஐயோ மாமா, நீங்க ஓட போறீங்களா? வயசாச்சே, ஜாக்கிரதை மாமா. நீ பயப்படாத கண்ணு, வயக்காட்டுல உள்ள வந்த மாடுகளை இதை விட வேகமா ஓடி விரட்டி இருக்கிற. இப்ப பாருங்க, நான் பாடுறேன். பந்தலிலே பாவக்கா தொங்குது பார் ஏலக்கா, யாரு சமைக்கிற பாவக்கா? எங்க அண்ணி சமைக்கிற பாவக்கா, கசக்குமோ புளிக்குமோ கலந்து கொட்டடி சக்கரைய, கசக்குமோ புளிக்குமோ கலந்து கொட்டடி சக்கரைய. யாரு சமைக்கிற பாவக்கா? எங்க அண்ணி சமைக்கிற பாவக்கா, கசக்குமோ புளிக்குமோ கலந்து கொட்டடி சக்கரைய, கசக்குமோ புளிக்குமோ கலந்து கொட்டடி சக்கரைய. என்றா தேஜா, உனக்கு பெரியப்பா ஊர் பிடிச்சிருக்கான்? ரொம்ப பிடிச்சிருக்கு பெரியப்பா. நாளைக்கு ஊர் திருவிழா, இன்னும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் பெரியப்பா. இப்ப போர் அடிக்குது, ஏதாவது புது விளையாட்டு சொல்லி கொடுங்களேன் பெரியப்பா. தேஜா, பெரியப்பாவை தொந்தரவு பண்ணாத, அவர் வயல்ல களை எடுக்கிறாங்க, அதை பார்க்க போயிட்டு இருக்காருப்பா. களைன்னா என்னப்பா? நெல் பயிருக்கு நடுவில் வேண்டாத செடிகள் வளர்ந்து இதுக்கு பாய்ச்சிற தண்ணி எல்லாம் உறிஞ்சிடும். அதை பார்த்து நாம பிடிங்க எறியணும். அண்ணா வாங்க போகலாம். இரு தம்பி, ஒரு 5 நிமிஷம் தானே. ஒரு விளையாட்டை சொல்லி கொடுத்துட்டா அவங்க சந்தோஷமா விளையாடுறாங்க. எல்லாரும் இப்படி உட்காருங்க. இப்படி மண்ணை நீல வாக்குல குமிக்கணும். பூவா தலையா போட்டு அவுட் ஆனவன் ஒரு பக்கமும், அவனுக்கு நேர் எதிர்பக்கம் இன்னொரு பையனும் உட்காரணும். அவுட் ஆனவன் கண்ணை மூடிக்கணும். எதிர உட்கார்ந்து இருக்கிற பையன் கையில ஒரு சின்ன குச்சியை கொடுத்து அந்த மண்ணு குவியல எங்கேயாவது ஒரு பக்கம் ஒழிச்சு வச்சு அப்புறம் மண்ணை போட்டு மூடணும். இப்படி செய்யும் போது பாடிக்கிட்டே செய்யணும். பாட்டு முடிஞ்ச உடனே கண்ணை திறந்து அந்த பையன் குச்சி இருக்கிற இடத்த சரியா 2 கையையும் போட்டு இப்படி அழுத்தி கண்டுபிடிக்கணும். அவன் சரியா கண்டுபிடிச்சிட்டா ஒளிச்சு வச்சவன் அவுட்டு. அவன் கண்ணை கட்டிக்கணும். கண்டுபிடிக்கலைன்னா குச்சியை மறைச்சி வச்ச பையன் அந்த குச்சியை எடுத்து அவுட்டானவன் கையில கொடுப்பான். மறுபடியும் அவன் கண்ணை கட்டி கொஞ்சம் தூரம் போய் அந்த குச்சி கீழே போட சொல்லுவான். அவனை புறப்பட்ட இடத்துக்கே கூட்டிட்டு வந்து கண்கட்ட அவிழ்த்து விடுவான். எங்க குச்சியை போட்டோம்னா அவன் கண்டுபிடிக்கணும். இதுதான் விளையாட்டு. எங்க விளையாடுங்க பார்க்கலாம். என்ன விளையாட்டு விளையாடலாம்? செல் இருந்தா வீடியோ கேம்ஸ் ஆது விளையாடலாம். வீடியோ கேம்ஸ் விளையாடவா நம்ம கிராமத்துக்கு வந்தோம்? நம்ம பழைய விளையாட்டுகள் விளையாட தானே வந்தோம். பாட்டி சொல்லிருக்காங்களே. நல்லா சொன்ன பூஜா குட்டி. இந்தாங்க கோலாட்டம் போட்டு விளையாடுங்க. நானும் உங்க பெரியம்மாவும் பாடுதோம். கோலாட்டம்னா என்ன பாட்டி? இது தெரியாதா? கலைஞன் சினிமாவில தில்லு பறிச்சாலே தில்லு தீவாலே தித்திக்கிற தேனேன்னு கமலஹாசன் அங்கிள் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுவாரே, அதுதான் கோலாட்டம். பழைய விளையாட்டு கூட சினிமா வச்சு சொன்னாதான் புரியுது. அந்த பழைய விளையாட்ட பிள்ளைங்க மறக்காம இருக்க சினிமால கொண்டு வந்தாரு கமலஹாசன். அதுக்காக அவரை பாராட்டு மாரியம்மா. அது என்னவோ நியாயம் தாங்க. இங்க பாருங்க பிள்ளைங்களா, இந்த குச்சிய ஆளுக்கு 2 எடுத்துக்குங்க. இந்த கைத்த மாமனை விட்டு மரத்துல காட்ட சொல்றேன். இன்னொரு முனைய உங்க இடுப்புல காட்டிக்கணும். கையில இந்த கோலாட்டத்தை எடுத்துக்கிட்டு தாளத்துக்கு ஏத்தபடி தட்டிக்கிட்டே குறுக்காலையும் நெடுக்காலையும் நடந்து கைத்துல பின்னல் போடணும். பின்னல்னா என்ன பாட்டி? அம்மா, இப்பவெல்லாம் ஸ்ட்ரைட் ஹேர், போனி டெயில், தலைவிரிச்சாங்கோலாம், இதுக்குதான் குழந்தைகளுக்கு தெரியும். ஆடங்கோப்புறான உங்களுக்கு பின்னல் தெரியாதா? மாமியே இங்க வாங்க, உங்க பின்னலை காட்டுங்க மாமியே. ஓ, இதுவா? எங்களுக்கு தெரியும். அப்படின்னா பின்னுங்க, 5 கயிறை கட்டலாம், அது 5 கால் பின்னல். 3 பேர் இருந்தா 3 கயிறு கட்டி விளையாடலாம், அது 3 கால் பின்னல். தாளம் போட்டு பாடிக்கிட்டே பின்னணும், பாடிக்கிட்டே பின்னலை அவுக்கணும். சரி பாண்டி. பசங்களா இங்க வாங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு விளையாட்டு சொல்லி தர்றேன். என்ன பெரியப்பா, புது விளையாட்டா? ஆமாண்டா பெரியப்பா புது விளையாட்டு சொல்ல போறாரு. மரத்துல இருந்து இறங்கி வாங்க. இங்க இருக்க பாருங்க, குச்சி சரட்டை பழைய தேங்காய் ஓடு. ஒவ்வொருத்தரும் ஒரு பொருளை கையில் எடுத்துக்கணும். யாராவது ஒருத்த முதல்ல அவுட் ஆகி நிக்கணும். அவனுக்கு உங்க கையில இருக்கிற பொருளை காட்டணும். அப்புறம் அவன் கண்ணை இன்னொரு பையன் மூட நீங்க கையில இருக்கிற பொருளை இங்க எங்கேயாவது மறைச்சு வைக்கணும். கண்ணை மூடுற பையன் ஒரு பாட்டு பாடுவான். பாட்டு முடிஞ்ச உடனே கண்ணை திறந்து விடுவான். உங்க கையில இருந்த பொருளை இந்த பையன் கண்டுபிடிச்சிருவான். முதல்ல யார் பொருளை கண்டுபிடிக்கிறானோ அவன் அவுட்டு. அவன் அடுத்ததா கண்ணை மறைச்சிக்கணும். என்ன விளையாடலாமா? முதல்ல நான் பாடுறேன், அப்புறம் நீங்க பாடுங்க. அட்டலங்காய் புட்டலங்காய் அடுக்கடுக்காய் மாதுளங்காய் பச்சரிசி குத்தி பரன் மேலே வைத்திருக்கு. தேங்காய் உடைத்து திண்ணை மேலே வைத்திருக்கு. மாங்காய் உடைத்து மடி மேலே வைத்திருக்கு. உப்பு கண்டம் சுட்டு புரி மேலே வைத்திருக்கு. எந்த பூனை தின்றது? இந்த பூனை தின்றது. அட்டலங்காய் புட்டலங்காய் அடுக்கடுக்காய் மாதுளங்காய் பச்சரிசி குத்தி பரன் மேலே வைத்திருக்கு. தேங்காய் உடைத்து திண்ணை மேலே வைத்திருக்கு. மாங்காய் உடைத்து மடி மேலே வைத்திருக்கு. உப்பு கண்டம் சுட்டு புரி மேலே வைத்திருக்கு. எந்த பூனை தின்றது? இந்த பூனை தின்றது. மாட்டீங்கனியா விட மாட்டேன் உன்னை. உள்ளப்போ உள்ளப்போ. டேய் செல்வம், என்னடா பண்ற? பாட்டு பூச்சி பூச்சி விளையாடுறியா? போனாண்டா, அந்த சீனை இன்சம் பண்ணாதடா. அது பாட்டு பறந்துட்டு போகுது. இன்னா அழகா கீதுடா. அதா போய் பிடிக்கிறிய. மா நீ என்னாண்டா போமா, நான் இன்னும் 10 பூச்சி பிடிக்கணும். பூஜா கிட்ட சவால் விட்டுக்கிறேன். பூஜாவா? டேய், அவ இப்படி பட்டு பூச்சி எல்லாம் பிடிக்க சொல்ல மாட்டாள. நல்ல பொண்ணாச்சே. நான் தான் பூச்சி பிடிச்சி அவள்கிட்ட காட்டுறேன்னு சொல்லிக்கிறேம்மா. நிச்சயமா பூஜா இப்படி பூச்சி எல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டா. நல்லா சொன்னேன் மங்கம்மா. என் பூஜா பட்டாம்பூச்சியை பார்த்து ரசிக்குமே தவிர அதை பிடிச்சி தொந்தரவு தர மாட்டா. நான் அங்கிள் சும்மா தானே பறகுது. புடிச்சா என்னவா? செல்வம், இந்த பட்டாம்பூச்சி இதுக்கு முன்னால பட்டு புழுவா இருக்கும். அப்பவே இதை கொதிக்கிற தண்ணியில போட்டு மனுஷங்க கொல்றாங்க. அதுல இருந்து பட்டு நூல் எடுத்து பட்டு புடவையா நெஞ்சு ஆடம்பரமா கட்டிக்கிறாங்க. அதுக்கு தப்பிக்கிற சில புழுக்கள் பட்டாம்பூச்சியா மாறுது. தன்னை கொல்ற மனுஷனுக்கு கூட நல்லதுதான் பண்ணுது. எப்படி அங்கிள்? இந்த பட்டாம்பூச்சி ஒவ்வொரு பூவா போய் உட்காருது இல்லையா? அப்ப இதோட கால்ல பூக்கள்ல இருக்கிற மகரந்த பொடி ஒட்டிக்கும். அது வேறொரு பூவில் உட்காரும் போது அந்த மகரந்த பொடி அந்த பூவுக்கு போகும். அதனாலதான் செடிகள் பெருகி நாம காய் பழம் எல்லாம் சாப்பிட முடியுது. இப்ப சொல்லு, நாம கெடுதல் செஞ்சாலும் நமக்கு நல்லது செய்யற இந்த பட்டாம்பூச்சிய இம்சை பண்ணலாமா? கூடாது அங்கிள், தெரியாம பண்ணிட்டேன். இனிமே பட்டாம்பூச்சிய பிடிக்க மாட்டேன் அங்கிள். பிடிக்க மாட்டேன்னு சொன்னா போதாது செல்வம், எல்லாத்தையும் பறக்க விட்டுறா. சரி அங்கிள். இப்ப பாத்தியா, பெட்டிக்குள்ள இருக்கிற பூச்சியை விட சுதந்திரமா தெரிகிற இந்த பூச்சிகள் தானே அழகா இருக்கு. கண்டிப்பா அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள். அம்மா, செல்வம் நல்ல பையம்மா. அவனுக்கு எந்த விஷயத்தையும் பக்குவமாக எடுத்து சொன்னால் கேட்டுக்குவான். அவன் பாருங்க எதிர்காலத்தில் பெரிய ஆளாக வருவான். தேங்க்ஸுங்க. டே செல்வம், கண்ணு, ராசா, சல்லகுட்டி, கருப்பட்டி, ரேஷன் கடை, பச்சரிசி, என்னமா ஜோனக கொஞ்சம் நான் விளையாட விடேன். டே டே அந்த மளிகை கடையில அப்பாவுக்கு என்னடா நடந்துச்சு சொல்லுடா. அது சஸ்பென்ஸுமா, நேரம் வரும்போது சொல்றேன். கண்ணு, செல்லம், என் ராசாத்தி. சரி 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 தூங்குமா தூங்குமா. சரி சரி சரி. ஐயோ ஐயோ பாட்டிய புடிச்சு இழுக்கிறியா நீ, ஐயோ முடிய புடிச்சு இழுக்கிறியா நீ. கண்ணு உடுமா, செல்லம். என்ன மாரியம்மா பேத்தி கூட விளையாடுறியா? என்ன வீடே அமைதியா இருக்குது. எல்லாரும் மாந்தோப்புக்கு போயிருக்கிறாங்க, இதுதான் என்ன தூங்க விட மாட்டேங்குது. அப்படியா? இங்க கொண்டா, நான் அதுக்கு விளையாட்டு காட்டுறேன். குடு குடு குடு. என்றா கண்ணு தூக்கம் வரலையா? பாட்டி தொந்தரவு பண்ற. தாத்தா பாடட்டுமா? மீச மீச ஆசை அப்பள வட தோசை, மீச மீச ஆசை அப்பள வட தோசை. வாண்டு வாண்டு வாண்டு. அடங்கோப்புறானே, உங்க பேசிய பார்த்து குழந்தை பயந்துருச்சு. கொண்டாங்க இப்படி புள்ளைய, சித்தாக்கட்டால போங்க. பருப்பு கடை அப்பாவுக்கு கொஞ்சம், பருப்பு கடை அப்பாவுக்கு கொஞ்சம், அம்மாவுக்கு கொஞ்சம், பாட்டிக்கு கொஞ்சம், தாத்தாவுக்கு கொஞ்சம், பாப்பாவுக்கு கொஞ்சம். நண்டூருது நரி ஊருது, நண்டூருது நரி ஊருது. பருப்பு கடை அப்பாவுக்கு கொஞ்சம், பருப்பு கடை அப்பாவுக்கு கொஞ்சம், அம்மாவுக்கு கொஞ்சம், பாட்டிக்கு கொஞ்சம், தாத்தாவுக்கு கொஞ்சம், பாப்பாவுக்கு கொஞ்சம். நண்டூருது நரி ஊருது, நண்டூருது நரி ஊருது. இப்ப நம்ம கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடலாமா? அது எப்படி விளையாடுறது? இங்க வா. இப்ப நான் கர்ச்சீஃப் எடுத்து உன் கண்ணை கட்டி விடுவேன். ஒரு பாட்டு பாடுவேன். பாட்டு முடியறதுக்குள்ள மத்தவங்க எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கணும். நான் உன் கண் கட்ட அவுத்து விட்டுருவேன். நீ இப்ப அவங்கள கண்டுபிடிக்கணும். நீ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால அவங்க இந்த மரத்தை தொட்டா அவங்க அவுட் இல்ல. நீ அவங்கள கண்டுபிடிச்சாலோ மரத்தை தோட்டத்துக்கு முன்னால நீ அவங்கள பார்த்து அவுட் அப்படின்னு கத்தினாலோ அவங்க அவுட்டு. அவுட் ஆனவன் கண்ணை கட்டிக்கணும். இப்ப ரெடியா? செல்வா இங்க வாடா. பா பம்பர விளையாடி நிக்கறான்பா, ஏன் கூப்பிடுற? டேய் ஒரு நிமிஷம் வாடா. செல்லா செல்லா உடனே போயிடலாம் வாடா. எங்க அப்பா என்ன செல்லம் செல்லம்னு கூப்பிடுறாரு, ஏதோ மேட்டர் இருக்குது. டேய் இந்தாடா கல்ல, நீ துன்றதுக்கு தாண்டா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உனக்கு பிடிக்குமாடா? சாப்பிட்றா சாப்பிட்றா. தேங்க்ஸ்பா. டேய் அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நீ ஏன் அந்த மளிகை கடை விஷயத்தை அதை மட்டும் அம்மாட்ட சொல்லிடாதரா. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன், ஆனால் கடலைக்கு கொஞ்சம் வெள்ளம் வேணும்பா. த போய் வாங்கிறேன்டா. டேய் கண்ணே, ஐயோ அம்மா அடுத்தது வந்துட்டாங்களா? நான் பெத்த மாவனே இங்கேடா இருக்கிற, இந்தாடா வெள்ளம், நீ பெரிய ஆளா வருவேன்னு ஐயாவே சொல்லிக்கினாரு. துண்ணு ஐயா. ராசா சீமானே, அந்த மளிகை கடையில என்ன நந்துச்சு கொஞ்சம் சொல்லிடுறா. ஏமா சும்மா சும்மா இதையே கேட்டு டார்ச்சர் பண்ணினுக்கிறேன் நீ? நேரம் வரும்போது நானே சொல்றேம்மா, இப்ப என்ன கொஞ்சம் விளையாட விடுறிய நீ? இந்த புள்ள சொல்ல மாட்டேந்த, என்ன நடந்துன்னு தெரியாம போனா மனசு வேற கேட்க மாட்டேந்த. ஏண்டிம்மா மங்கம்மா, பஸ்ஸில் ஏறினதுலேருந்து நானும் பார்த்துட்டே வரேன். உன் பையன்கிட்ட மளிகை கடையில் என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டே இருக்கியே, அப்படி என்ன தாண்டிம்மா நடந்தது? ம், அது தெரிஞ்சா நான் ஏன் இப்படி அலையிறேன்? அவன் தான் சொல்ல மாட்டானே. மங்கம்மா என்னை கேள தெரிஞ்சுக்கணும்னு கொள்ள ஆசை வந்துடுடி. ஒருவேளை மெகா சீரியல் மாதிரி வருஷ கணக்காக எழுத்துன்னு போவானோ? ஐயோ அன்னைக்கு மளிகை கடையில் என்னன்னா நடந்துச்சு எனக்கே மறந்து போச்சே. சரி ரெண்டு சைட்ல இருந்தும் கவனிப்பெல்லாம் பலமா இருக்கு, இப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம். இந்த பஞ்சாயத்து எதுக்கு கூடி இருக்குதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். புதுசா வந்த விருந்தாளிகளுக்கு தெரிய வேண்டாமா? சொல்லி போடுறேன், இந்த கிராமத்துல அடிதடி பஞ்சாயத்து கிடையாதுங்க. நல்ல விஷயங்களுக்காகத்தான் பஞ்சாயத்து கூடு. ஏன்னா இது ஒரு மாதிரி கிராமம், இங்க எல்லாரும் எழுத படிக்க தெரிஞ்சவங்க. குடி தண்ணீர், ரோடு, சாக்கடைன்னு எல்லா வசதிகளும் இருக்குது. ஹைஸ்கூல் கூட இருக்குது, ஆஸ்பத்திரி இருக்கு, எல்லாமே ஒழுங்காகவும் நடக்குது. தாராய கடை கிடையாது, குடிச்சிட்டு ஊருக்குள்ளாரி யாரும் வரக்கூடாது. எதுக்கு சொல்றோம்னா இந்த சின்ன பசங்களும் நம்ம கிராமத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமல்ல. என் பேரன் பேத்திகள் மட்டும் வந்திருந்தா இந்த பஞ்சாயத்தை நான் கூட்டி இருக்க மாட்டேன். அவங்களோட அவங்க ஸ்நேகிதகாரங்க நம்ம கிராமத்துக்கு விருந்தாளியா வந்திருக்கிறாங்க. வந்த பசங்க நம்ம பழைய விளையாட்டு பாட்டெல்லாம் நல்லா படிச்சாங்க. அதான் உங்க முன்னால பாடி காட்டத்தாங்க இந்த பஞ்சாயத்து. ஊர் பெரிய மனுஷங்க அதை கேட்டு அவங்கள வாழ்த்தணும். அம்மா பூஜா, நீங்க எல்லாம் வந்து பாட்டெல்லாம் பாடி காட்டுங்கம்மா. அடுத்தது ஆம்பளை பசங்கள்லாம் வந்து பாடுவாங்க. எங்க தேஜா அழகு எல்லாரும் வந்து பாடுங்க. கிராமத்து தேர் திருவிழா கருப்பண்ணன் குடும்பத்தார் வரிசையாக நின்று ரசிக்கிறார்கள். ஒயிலாட்டம், கரகாட்டம், புலிவேஷம், பொய்க்கால் குதிரை ஆகியவை வரிசையாக வருகிறது. இவர்களை தாண்டி போகும்போது குழந்தைகள் கைதட்டி ஆரவாரம் செய்கின்றன. சூப்பர்ல! எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை சிட்டீஸ்.